ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ரவிமார்களில் ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் அனுப்பப்பட்ட இவர்கள் கொல்லப்படவில்லை, இவர்கள் கொல்லப்படவும் இல்லை, சிறுவையில் அடைக்கப்படவும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான், இவர் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை, வலாக்கின் சுப்பிகளவும் இவரை போன்ற ஒரு தோற்றமாக மாற்றப்பட்டார் ஒருவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். உறுதியாக இவர் கொல்லப்படவில்லை, பல் ரஃபஅஹு அல்லாஹ் இலைஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னிடத்திலே இவரை உயர்த்தி கொண்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த சந்திப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய பயணத்திலே சந்தித்தார்கள். அவருடைய அங்க அடையாளங்களை சொன்னார்கள். அவர் உயரமானவராகவும் இருக்க மாட்டார், குட்டையானவராகவும் இருக்க மாட்டார், நடுத்தர உயரமுள்ளவராக இருப்பார், சிவந்த நிறமுடையவராக இருப்பார். அவருடைய தலைமுடி நீளமானதாக நேரானதாக இருக்கும், தலைமுடி நீளமானதாக நேரானதாக இருக்கும். இவர் பலஸ்தீனிலே உள்ள திமஸ்கு தேசத்திலே உள்ள வெள்ளை மனாராவின் மீது இறங்குவார். இவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திமஸ்கு தேசத்திலே உள்ள வெள்ளை மனாராவை, இன்னும் இருக்கு அந்த வெள்ளை மனாரா, அந்த வெள்ளை மனாராவின் மீது அவர் இறங்குவார். இரண்டு ஆடைகளை உடுத்து கொண்டு மலக்குகளுடைய ரேகையில், மலக்குகளுடைய இறக்கையில் தன்னுடைய கையை வைத்துக் கொண்டு அவர் இந்த பூமியில் இறங்குவார். அவர் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் யார் தொழுகை நடத்திக் கொண்டிருப்பார், மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுகை நடத்திக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கைஃப அன்தும் இதா நஸல இப்னு மரியம், மரியமுடைய மகனான ஈசா அவர்கள் இறங்கும் பொழுது எப்படி இருக்கும், அது எப்படிப்பட்ட காட்சியாக இருக்கும். ஃபீக்கும் மரியம், ஃபீக்கும் வ இமாமுக்கும் மின்கும், உங்களுடைய இமாமும் அப்போது இருக்கும் பொழுது, யார் இமாம், மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அறிவிப்புகள் எழுதி உண்மைப்படுத்தினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இந்த பூமியிலே வாழ்வார்கள். இந்த பூமியிலே அவர்கள் வாழும் பொழுது பல அழைப்பு பணிகள் செய்வார்கள். கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு பணி செய்வார்கள், பன்றிகளை கொலை செய்வார்கள், கிறிஸ்துவ பேராலயங்களை இடித்து தகர்த்துவார்கள் என்று பல அறிவிப்புகள் வந்திருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசியாக தஜ்ஜால் அவர்களை, தஜ்ஜாலை லுத்தன்ற இடத்திலே, பலஸ்தீனில் லுத்தன்ற இடத்திலே வைத்து கொலை செய்வார்கள். மிகப்பெரிய போராக இது இருக்கும். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு பிறகு யஜூஜ் மஜூஜ் இவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்புவான். இவர்கள் துல்கர்னை என்று அழைக்கப்படக்கூடிய அரசனால் ஒரு மிகப்பெரிய இடத்திலே இரும்பு பாலங்களால் செம்புகளை உருக்கி நெருப்பை வைத்து கட்டப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்கள் அந்த இரும்பை உடைக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். மாலை வந்தால் அது உயர்ந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று முகம் பெருத்தவர்களாக இருப்பார்கள், கண்கள் சிறியவர்களாக இருப்பார்கள். யஜூஜ் மஜூஜ் கண்கள் சிறியவர்களாக இருப்பார்கள், முகம் பெருத்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமான எண்ணிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். ஒரு யஜூஜ் மௌஜூஜிலே ஒருவன் இறப்பதற்கு முன்னதாக 1000 பிள்ளைகளை பூமியில போட்டுட்டு தான் போவாங்க. ஒருத்த மூத்தாரதுக்கு முன்னாடி 1000 பிள்ளைகளை பூமியிலே போட்டுவிட்டு தான் போவார்கள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் அழைத்து நரகத்திலே செல்லக்கூடிய கூட்டத்தை வெளியாக்கு. எவ்வளவு என்று கேட்கும் பொழுது சொர்க்கத்திலே ஒரு மனிதனையும் 999 மக்களை நரகத்திலும் அனுப்பும் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எண்ணிக்கை இவ்வளவு அதிகமாக இருக்கிறது, அந்த சொர்க்கத்திலே செல்லக்கூடிய ஒரு மனிதர் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு ஷிரு ஃபின்ன மின்கும் ரஜுலன், நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களில் இருந்து ஒருவர் மீதி இருக்கக்கூடிய 1000 பேர் எங்கிருந்துதான், யஜூஜ் மௌஜூஜில் இருந்துதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுவெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் அதிகமான எண்ணிக்கையுடையவர்களாக இருப்பார்கள். பூமியிலே சென்று மக்களை தொல்லைப்படுத்துவதற்கு முடியாத அளவிற்கு தொல்லைப்படுத்துவார்கள், கடினமான வேதனையை தொல்லையை கொடுப்பார்கள். எல்லா இடங்களிலும் மக்களை கொன்று குவிப்பார்கள். கடைசியிலே கொன்று குவித்ததற்கு பிறகு அழைப்பார்கள், பூமியில் உள்ளவர்களை கொன்று விட்டோம், வானத்தில் உள்ளவர்களை, மலக்குகளை கொல்ல வாருங்கள் என்று அழைத்து ஒரு மலைக்கு மேல் ஏறி அம்புகளை எடுத்து எறிவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அம்புகளை இரத்தத்தால் தீட்டி மறுபடியும்
பூமிக்கு அனுப்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவர்கள் ஆறை கடந்து செல்வார்கள். கடந்து செல்லும் பொழுது குடித்து குடித்து தண்ணீரை காலியாக்கி இருப்பார்கள். இவர்கள் பலஸ்தீனில் அந்த கிழக்கு தேசத்தில் ஒரு இடத்தை அடைந்தவுடன் இவர்களை யாராலும் கொல்ல முடியாது. இவர்களை யாராலும் கொல்ல முடியாது. தஜ்ஜாலை கொன்ற ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாலே இவர்களை கொல்ல முடியாது. இடத்தில் சென்று ஒன்று கூடுவார்கள். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலைக்கு மேல் ஏறி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். யல்லா இவர்களை அழித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். குழப்பம் அதிகமாகிவிட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டக கழுத்துக்களை போன்று உள்ள பறவைகளை அனுப்பி அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிப்பான். அதற்கு பிறகு பூமி முழுவதும் நாற்றம் எடுக்கும். இறந்து அழுகு பிணங்களாக பூமி முழுவதும் கிடப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு ஒரு மலையை இறக்குவான். பூமி கண்ணாடியை போன்று சுத்தமாகிவிடும். பூமி கண்ணாடியை போன்று சுத்தமாகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை யோஜிஜ் மௌஜூதை பத்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதற்கு பிறகு மூன்று பூகம்பங்கள் பூமியிலே அதிகமாக நடக்கும். முதல் பூகம்பம் கிழக்கு தேசத்திலிருந்து, இரண்டாவது பூகம்பம் மேற்கு தேசத்திலிருந்து, மூன்றாவது பூகம்பம் அரபு தேசங்களில் மதீனாவிற்கு கிழக்க உள்ள தேசத்திலேயும் மேற்கு தேசங்களிலேயும் ஜசீரத்துல் அரபு அரபுடைய பிரதேசங்களிலும் மூன்று நிலநடுக்கங்கள் பூகம்பங்கள் பூமியிலே மக்களை ஈர்த்து கொள்ளும் அளவிற்கு மிக அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும். அதற்கு பிறகு தாப்பா ஒரு கால்நடை வரும். ஒரு கால்நடை பூமியிலிருந்து வரும். இந்த பூமியிலிருந்து வெளியேறும். இந்த பூமியிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த தாப்பா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கம்பை தன்னிடத்தில் வைத்திருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அசா, அந்த அசாவை தன்னிடத்தில் வைத்திருக்கும். கையிலே முத்திரை, யாருடைய முத்திரை? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முத்திரையை கைகளிலே பொறித்திருக்கும். இந்த விலங்கினம் பேசும். மக்களிடத்திலே பேசும். காஃபிர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடையாளம் வரும். யார் காஃபிர் யார் முஸ்லீம் என்று இந்த விலங்கினம் வந்ததற்கு பிறகுதான் தெரியும். முகத்திலே மூக்கிற்கும் அந்த காதிற்கும் இடையே உள்ள பிரதேசத்தில் தன்னிடத்திலே உள்ள கம்பால் அடையாளமிடும். அடையாளமிடப்பட்டவர்கள் எல்லாம் காஃபிர்கள் என்று அடையாளம் கொள்ளிக்கொள்ளலாம். இந்த விலங்கினமும் வந்து மரணிக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஹான் ஒரு மிகப்பெரிய புகை மூட்டத்தை ஏற்படுத்துவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை குர்ஆனிலே சொல்கிறார். அந்த புகை மூட்டம் வந்தவுடன் மூமின்களுக்கு அந்த புகை மூட்டம் படும். பட்ட உடனேயே மூமின்கள் அச்சென்று தும்பலாக அந்த புகை மூட்டத்தை வெளியேற்றி விடுவார்கள். காஃபிர்களுக்கு அந்த புகை மூட்டம் பட்டுவிட்டால் உடம்பெல்லாம் ஊதி வெடித்து விடுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை மேற்கிலிருந்து உதயம் செய்வார். இது வரைக்கும்தான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். இது வரைக்கும் தான் செய்த பாவங்களுக்கு, குற்றங்களுக்கு, ஈமானுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சூரியன் உதயமாகி விட்டால் முடிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்குமு ஸஆ ஹத்தா தத்லு அஷ்ஷம்சு மின் மக்ரிபஹா, கிழக்கு மேற்கிலிருந்து சூரியன் உதிக்காத வரை மறுமை ஏற்படாது. ஃபைன் தாலத் ஃபராஹன் நாஸு ஆமனு அஜ்மஊன், மக்கள் எல்லோரும் அந்த சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதை பார்த்தால் ஈமான் கொள்வார்கள். எல்லோருமே ஈமான் கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதை பாருங்கள், லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா, அவங்களோட ஈமான் எந்த பலனையும் கொடுக்காது. அது வரைக்கும் தான் ஈமான் கொள்ள வாய்ப்பு இருக்கும். தௌபாவிற்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு கடைசியாக ஒரு நெருப்பு யமன் தேசத்திலிருந்து கிளம்பி மக்கள் எல்லோரையும் மாஷரை நோக்கி ஒன்று திரட்டும். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வறுமையை ஏற்படுத்துவான். இந்த வறுமையுடைய 10 அடையாளங்களாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அடையாளங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 10 அடையாளங்களும் இந்த சமூகத்திற்கு மிக சமீபத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு அடையாளங்கள் நடந்துவிட்டால் அடுத்தடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை ஏற்படுத்துவதற்கு ஆயுத்தமாகி விடுவான். அதற்கு பிறகு சூர் ஊதப்படும், மக்கள் எல்லோரும் மரணிப்பார்கள். இரண்டாவது சூர் ஊதப்படும், மக்கள் எல்லோரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் ஒன்று கூட்டப்படுவார்கள். உலக வாழ்க்கை, இந்த பூமியுடைய அமைப்புகள் அதோடு முடிந்தது. குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், பூமி உலகம் அழிக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர மற்ற எல்லாம் இந்த பூமியிலிருந்து
மறைந்துவிடும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் எஞ்சியிருப்பான்.